மேடாக மாறிய பாரிஸ். கடும் அதிருப்தியில் மக்கள். பிரான்சின் தலைநகர் பாரிஸில் குப்பை அகற்றாமையினால் நகரம் முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிப்பதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பாரிஸில் கடமையாற்றும் கழிவகற்றும் தொழிலாளர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பாரிஸில் பல இடங்களில் குப்பை தேங்கி மேடாக காட்சியளிக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. எவ்ரி பகுதியை தளமாக கொண்டு இயங்கும் குப்பை அகற்றும் மையங்களில் தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டமையினால் பாரிய நெருக்கடி நிலையை ஏற்படுத்தியுள்ளது. கழிவு அகற்றும் ஊழியர்களில் 30% வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை மொத்தமாக 1765 டன் எடையுள்ள குப்பைகள் தேங்கியுள்ளன. குறிப்பாக பாரிஸின் 6, 9, 17, 20 வட்டாரங்களில் குப்பைகளினால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதன் காரணமாக மக்களுக்கு சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிறி குறித்த பகுதிகளில் அண்ணளவாக 2000 டன் குப்பைகள் இந்த மையங்களில் சேகரிக்கப்படுகின்றன. சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய விவகாரம் நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பலர் சிஜிடி தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை கண்டித்து அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.